தாம்பரம் கோவளம் செல்ல மாநகர பேருந்தில் கட்டபை ஒன்றில் ஆறு சவரம் தங்க நகை தவறவிட்டதை நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கேளம்பாக்கம் காவல்துறையினம் ஒப்படைத்தது மனிதநேயத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே கோவளம் பகுதியில் சென்னை மாநகர பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் பேருந்தில் கட்ட பேக் ஒன்றை தவறவிட்டு சென்றுள்ளார். தாம்பரத்திலிருந்து கோவளம் அந்த 515 மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகளை கோவளத்தில் விட்டு மீண்டும் தாம்பரம் செல்லும் பொழுது கட்டபை ஒன்றில் ஆறு சவரம் தங்க நகை மற்றும் துணிமணிகள் தவறவிட்டு சென்றதை நடத்துனர் ஓட்டுநரிடம் கோரியுள்ளனர். இதனை மனிதநேயம் கொண்ட நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பேருந்தை கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் நிறுத்தி ஆறு சவரம் தங்க நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதன் மதிப்பு சுமார் 3 லட்சம் என்பதும் சிறிது நேரத்தில் நகை காணவில்லை என்று பெண் ஒருவர் தன் குடும்பத்துடன் அழுது கொண்டு கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்துள்ளனர். அப்பொழுது மாநகர பேருந்து ஓட்டுநர் மணிமங்கலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் நடத்துனர் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் உள்ளிட்டோர் கட்ட பேக் ஒன்றில் பேருந்தில் இருந்ததை காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கேளம்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்தபோது பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மனைவி சுதா என்பதும் தன் குடும்பத்திடம் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவளம் அருகே திருவிடந்தை உறவினர் வீட்டிற்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும் அப்போது கையிலிருந்த கட்ட பேக் பேருந்திலேயே விட்டு சென்றதாக கூறியுள்ளனர். அதில் தங்கச்சங்கிலி மற்றும் தங்க நகை ஆகிய ஆறு சவரம் தங்க நகை இருந்ததை காவல்துறையிடம் கூறியதன் பெயரில் போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் மீட்ட நகையை சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைத்தனர். இதனால் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை சுதா மற்றும் குடும்பத்தினர் கைகூப்பி கும்பிட்டு நன்றிகளை தெரிவித்தனர். பேருந்தில் தவறவிட்ட ஆறு சவரம் தங்க நகையை நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் காவல்துறையிடம் ஒப்படைத்த மனிதநேய செயலாளர் கேளம்பாக்கம் காவல்துறையினரிடம் வெகுவாக பாராட்டினர்.